ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அரண் ஃப்ரம் ஆர்வி அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதான், இந்தியன் லெவலில் பேன் பண்ண ஒரு சைனா ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சைனா ஆப்பில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தின ஆப் எதுன்னு பார்த்தா, எல்லாரும் ஞாபகத்தில் இருந்து டிக்டாக், ரெண்டாவது யூசி ப்ரௌசர். யூசி ப்ரௌசருங்கிறது இளைஞர்களுக்கான ஒரு பொக்கிஷமாக வந்து பார்க்கப்படுற ஒரு ஆப்பு. அதேமாதிரி டிக்டாக்ங்கிறது மற்றவங்களுக்கு வந்து, அதாவது திறமை தன்னகத்தை கொண்ட எல்லாருக்குமே அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வடிகாலாக பார்க்கப்பட்ட ஆப் எதுன்னு பார்த்தா டிக்டாக் தான். அவங்களுக்குள்ள ஒரு நடிப்பு திறமை வந்து வெளிக்காட்டக்கூடியதாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போது வந்து பேன் பண்ணியாச்சு. எதனாலன்னா, சம் ப்ராப்ளம்ஸ்னால இப்போ பேன் பண்ணியாச்சு. அதை பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நீங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிக்டாக் ஆப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது யார் அப்படின்னா, பைட் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு சைனா கம்பெனி. எப்போனா 2016 செப்டம்பர் 16 வந்து இந்த ஆப் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அசுர வேகத்தை அடைஞ்ச ஒரு ஆப்பாக பார்க்கப்பட்டிருக்கு. 800 மில்லியன் ஆஃப் யூசர்ஸை வந்து அடுத்த 3 வருஷத்தில் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிடுறாங்க. ஃபேஸ்புக் இந்த 800 மில்லியன் ஆஃப் யூசர்ஸ் வந்து அடைகிறதுக்கு வந்து 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பட் இவங்க வந்து 3 இயர்ஸோட ஷார்ட் டைம் பீரியட்லேயே வந்து ரொம்ப வேகமாக வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2017 வந்து இவங்க மியூசிக்கலி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி லீடிங்கில் இருக்க சோஷியல் நெட்வொர்க்ஸான ஃபேஸ்புக், யூடியூப் ப்ளஸ் வந்து இன்ஸ்டா, இந்த மாதிரியான ஆப்ஸோட வெகு விரைவில் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக வந்து டிக்டாக் வந்து அசுர வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருது. ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேருந்து 1 பில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து 1.5 பில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு அசுர வேகத்தை அடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் வந்து தங்களை தனிமையாக உணர்ந்ததுனாலையும் அவங்களோட இயக்கங்களையும் அவர்களோட திறமையும் வந்து அங்கீகாரப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் அவங்க வாழ்ந்ததாலையும் அதை அங்கீகாரப்படுத்துறதுக்கான ஒரு ஊடகத்தை தேடினதுனால இந்த அளவுக்கு வந்து டிக்டாக் வந்து ஒரு அசுர வேகத்தை அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த டிக்டாக் ஆப் வந்து ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் வந்து அதிக அளவில் டவுன்லோட் பண்ண ஆப்ஸில் ஃபஸ்ட் இடத்துல வந்து டிக்டாக் தான் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி டிக்டாக் யூஸ் பண்ணுற நாடுகள் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்கிறது எதுன்னு பார்த்தா, இந்தியா ஃபஸ்ட்டில், சைனா செகண்ட் இடத்துல, 3rd இடத்துல யூஎஸ்ஏ இருந்துகிட்ருக்கு. இந்தியாவில் வந்து 466.8 மில்லியன் ஆஃப் பீப்புள்ஸும், சைனாவில் வந்து 173 மில்லியன் பீப்புள்ஸும், ப்ளஸ் யூஎஸ்ஏயில் வந்து 123 மில்லியன் பீப்புள்ஸும் வந்து இந்த ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஆப்பாக வந்து டிக்டாக் பார்க்கப்பட்டிருக்கு. டிக்டாக்ல வந்து டெய்லி பேசிஸில் 1 பில்லியன் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்க்கப்பட்டுருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் டிக்டாக் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட வாழ்க்கையில் ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு நாளுக்கு அவர் டிக்டாக்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ நிமிஷம்னா, 52 நிமிஷங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதா வந்து கருத்து கணிப்புகள் வந்து சொல்லிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த டிக்டாக் யூஸ் பண்ணுற ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அந்த 16-24 வயதுக்குண்டான ஏஜ் குரூப்பில் இருக்க பீப்புள்ஸ் வந்து 41% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணுறதா வந்து கருத்து கணிப்புகள் வந்து சொல்லிட்டுருக்கு. டிக்டாக் வந்து 155 கண்ட்ரீஸில் வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பாகவும், 91% ஆஃப் பீப்புள் வந்து தினமும் டெய்லி பேசிஸில் வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணது ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து 9 ஆட்கள் வந்து தினமும் வந்து டெய்லி பேசிஸில் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத வந்து சர்வே முடிவுகள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இத்தகைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு ஆப் வந்து இப்போது இந்தியாவில் இல்லை. பட் இருந்தாலும் இப்பயும் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மோஸ்ட்லி எல்லோரும். எதனால் அப்படின்னா, எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, விபிஎன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விபிஎனோட பேசிக் கான்செப்ட் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேறு கண்ட்ரியோட நேம் தான் கொடுத்துருப்போம். இப்போது நம்ம ஒரு இங்கே இருந்துட்டு நம்ம சிங்கப்பூரோட விபிஎன் அதை சர்வர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு யூசரோட ஐபி அட்ரஸ் தான் நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்கேஸ் அது வந்து நம்ம நல்ல விஷயத்துக்காக மட்டும், ஒரு நல்ல விதமான ஒரு அணுகுமுறைக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இதுவே நம்ம ஒரு பேட் திங்ஸ், இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னா தரவுகள் வந்து திருடப்படும். இப்போ நாம் ஒருத்தரோட சர்வே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து கனெக்ட் பண்ணால் நம்மளோட ஐபி அட்ரஸும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா, நம்மளோட தகவல்களும் திருடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்துருக்கு. ஸோ விபிஎன் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டு, நல்ல ஒரு ரீச்சான ஒரு விபிஎன் தான் யூஸ் பண்ணோம். விபிஎன் வந்து நல்ல விபிஎன் பை பண்ணுவாங்க, ஒரு சில பெய்ட் பண்ணி பே பண்ணி வாங்குற விபிஎன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்க விபிஎன்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால் விபிஎனோட பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டான ஒரு நல்ல அணுகுமுறையில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளும் செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து நல்லபடியாக செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான டெக்னாலஜியான விஷயங்கள் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னா, எவ்ரி ஃப்ரைடே வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து போடலாம் அப்படிங்கிறது நம்மளோட பிளானு. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். ஓகே,
பாய்.